காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாததுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ஒட்டக சிவிங்கிகள். பாலைவன கப்பல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒட்டகத்தை. ஒட்டகம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் காணப்படும். ஆனால் இந்த ஒட்டக சிவிங்கிகள் இருக்கு இல்லையா, இது ஆப்பிரிக்கா, நைஜீரியா, தென்னாப்பிரிக்கா போன்ற ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் இந்த ஒட்டகச்சிவிங்கிகளை நம்மளால் வந்து பார்க்க முடியும். இந்த ஒட்டகச்சிவிங்கிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள பாலூட்டி வகை விலங்குகளில் மிகவும் உயரமானது எதுனா இந்த ஒட்டகச்சிவிங்கிகள் தான். அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கழுத்து பகுதி வந்து ரொம்ப உயரமாக இருக்கும், அதனுடைய கால்கள் ரொம்ப நீளமானதாக இருக்கும். அதனுடைய பின்னங்கால்களை விட முன்னங்கால்கள் கொஞ்சம் நீளமானதாக அதில் இருக்கும். ஆண் ஒட்டகச்சிவிங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 5.5 மீட்டர் உயரமும், பெண் ஒட்டகச்சிவிங்கியாக இருந்தால் அது 4.5 மீட்டர் உயரத்துலேயும் அது இருக்கும். அதாவது உயரமான ஒட்டகச்சிவிங்கியாக இருந்தால் அது ஆண் ஒட்டகச்சிவிங்கின்னு அர்த்தம். அதேமாரி எடையும் பார்த்திங்கன்னா ஆண் ஒட்டகச்சிவியாக இருந்தால் 1900 கிலோ அது இருக்கும், பெண் ஒட்டகச்சிவிங்கியாக இருந்தால் அது 1150 கிலோவில் இருக்கும் பெண் ஒட்டகச்சிவிங்கி. எடையிலே அதிகமானது எதுன்னா ஆண் ஒட்டகச்சிவிங்கி தான் உயரத்தை போல். இந்த ஒட்டகச்சிவிங்கியில் உள்ள ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வால் பகுதி வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் நீளத்துக்கு இருக்கும். அதனுடைய நாக்கு கரு நீல நிறத்தில் அது வந்து இருக்கும். எந்த ஒரு இரையையும் அதால் வந்து ரொம்ப குனிந்து அதால் வந்து பிடிக்க முடியாது கழுத்தால். அப்படி குனியும் போது என்ன ஆகும் அப்படின்னா மூளைக்கு போகக்கூடிய ரத்தம் வந்து பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து ரொம்ப குறிப்பிட்ட அளவுக்கு கோணத்துக்கு கீழே அதால் குனிய முடியாது. அதனால் உயரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தான் அது வந்து உணவாக எடுத்துக்கொள்ளும். இந்த ஒட்டகச்சிவிங்கியுடைய கண் பார்வை திறன் இருக்கு இல்லையா, அது மிகவும் அரிதானது, பாராட்டுப்படக்கூடிய ஒன்று. அதாவது 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கிற பொருட்களை கூட அதால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அதனுடைய கண் பார்வை திறன் வந்து ரொம்ப சிறப்புமிக்கது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒட்டகச்சிவிங்கிகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழிந்து வரக்கூடிய இனங்களுடைய பட்டியல்களில் இன்றைக்கி வந்து இந்த ஒட்டகச்சிவிங்கிகளும் இன்றைக்கி இணைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னாக்கா இன்றைக்கி வந்து ஒட்டகங்கள் வந்து நம்ம வந்து பாலைவனத்தை கடப்பதற்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அதனுடைய கால்களுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா அந்த குழம்பு மாதிரி அடியில் அந்த மாட்டியிருப்பாங்க, அதனால் அது வந்து எளிதாக பாலைவனத்தை கடந்து போயிட முடியுது. அது ஒரு தாவர உண்ணி. அதேமாரி ஒட்டகச்சிவிங்கியுமே ஒரு தாவர உண்ணி இல்லையா. அப்போது இந்த ஒட்டகச்சிவிங்கிகளுடைய அந்த மேற்புற தோல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு தகவமைப்பை அந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது நீர்நிலைகளில் குனிந்து நீர் அருந்து ஒன்றா இருந்தால் கூட அதனுடைய கால்களை எல்லாம் அகலமாக விரட்டி வைத்து விட்டு அது வந்து நீர் குடிப்பதை நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலைவனத்தில் நடக்கக்கூடிய ஒட்டகமாக இருக்கட்டும், அல்லது புல்வெளிகளில் போகக்கூடிய அந்த ஒட்டகச்சிவிங்கிகளாக இருக்கட்டும், தோற்றத்தில் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் கூட இதில் வந்து புள்ளி புள்ளியாக இருக்கிற மாதிரி அதனுடைய மேற்புற தோள்கள் எல்லாம் வந்து நமக்கு வந்து பார்க்க முடியும். அதுதான் வந்து நமக்கு வந்து அந்த ஒட்டகச்சிவிங்கியில் உள்ள மிக முக்கியமான ஒரு வேறுபாடாக நான் இதை பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டகச்சிவிங்கிகள் வந்து கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஒரு பெரிய ஒரு சிங்கம் போன்ற வலிமையான ஒரு விலங்கோ, புலி போன்ற ஒரு வலிமையான விலங்கோ வந்து தாக்கினாலும் கூட அதை எதிர்த்து தாக்கக்கூடிய ஆற்றல் வந்து ஒட்டகச்சிவிங்கிகளுக்கு உண்டு. அதனுடைய கால்களுக்கு அப்பேற்பட்ட சக்தி உண்டு. அது காலால் 2 உதச்சுன்னா சிங்கம் கூட செத்து போயிடும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல் வந்து அதனுடைய கால்கள். ஏன்னா மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வேகமாக ஓடக்கூடிய ஆற்றல் வந்து எதுக்கு உண்டுன்னா இந்த ஒட்டகச்சிவிங்கிகளுக்கு உண்டு. தங்களை தற்காத்து கொள்வதற்காக அது வந்து தகவமைப்பை கொடுத்துருக்கிறது இறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இறையை பிடிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சூழலை சமாளிப்பதாக இருந்தாலும் சரி, அதில் வந்து அதனுடைய வேகம் அது வந்து அதில் மிக முக்கியமான ஒன்றாக அதில் வந்து பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அடிவயத்தில் எப்போதுமே ஒரு பெரிய ஒரு சூடு அதனுடைய உடம்பில் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ குதிரையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஏறி உட்காந்துவீங்கன்னா இல்லை யாக் என்று சொல்லக்கூடிய எருமை மாடு இதுலெல்லாம் உட்காந்திங்கன்னா நம்ம காலே வந்து சுற்றும் பொத்துரும், அந்த அளவுக்கு அதனுடைய சூடு அடிவயிறு சூடல் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒட்டகச்சிவிங்கிலையும் பார்த்திங்கன்னா அதனுடைய சூடு தன்மை இருக்கும். நீரை பொறுத்த வரைக்கும் அது வந்து
மாத கணக்காக கூட அது வந்து தண்ணீர் குடிக்காமல் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, 3 நாளைக்கு ஒரு முறையாவது அது வந்து தண்ணீர் குடிக்கும். அந்த தண்ணீரை உடம்பில் சேர்த்து வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து அதுக்கு உண்டு. அந்த நீர் பைகள்லேருந்து எடுத்து தனக்கு தேவையானப்போ அந்த தண்ணி எப்படி ஆடு மாடுகள் அசை போடுதோ அது மாதிரி தனக்கு தேவையானப்போ தண்ணீர் எடுத்து அது பருகிக்கொள்ளும். ஆனால் நீண்ட நாட்களுக்கு நீர் இல்லாமல் கூட வாழக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. ஆனால் 3 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் அது வந்து தனக்கு தேவையான தண்ணீரை வந்து அது எடுத்துக்கிடும்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கு தான் வந்து ஒட்டகச்சிவிங்கி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.